சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடி ல பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ரெனோகான் AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். அயோத்தி சாமியார் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினோட தலைக்கு வந்து 10 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. சனாதனத்தை பத்தி பேசினால சாமியாருக்கு நேரம் தெரியல, அவன் தலையே எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுமா? சாமியார்ன்றவங்க ஒரு மதிக்கத்தகுந்த மனிதர்கள், இது மாதிரி ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திருக்க கூடாது. சாமியார்கள் ரவுடிங்களா மாறிட்டாங்க, அதான் திருத்தல முடியுது. சாமியார் வந்து 10 கோடி ரூபா நிதி இது பண்ணி ஒராளை காலி பண்ண நினைக்கிறாருன்னா அவர் என்னவா இருக்காரு? 10 கோடி ரூபா ஒரு சாமியார் பெயர் தரேன்னு சொல்லி சொன்னா அவங்கிட்ட எவ்வளவு சொத்து மடிப்பு இருக்கும்? உதயநிதி வந்து சொன்னது சனாதனத்தை வந்து அது ஒழிப்பேன்னு சொன்னாரு, இந்து மதம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சனாதனன்றது இந்து மதம்ன்றாங்க, இந்து மதங்கிறது சம்பந்தம் கிடையாது. இவர் வந்து சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு தான் சொன்னாரு, தப்பா சொல்ல இவரு. அதனால வந்து சாமியார் சொல்றது வந்து அது தப்பான கருத்து, என்னுடைய கருத்து சொல்றேன். உதயநிதி கருத்துக்கு நான் வந்து அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அவர் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த ஒரு மதத்தையும் வந்து உண்படுத்த கூடாது. உதயநிதி சொல்றது வந்து தப்பா இருக்கு. மரியாதை உதயநிதியை வந்து தலையை அவர் கொண்டது இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சிங்கத்தை வந்து யாராலும் அசைக்க முடியாது. என்ன பொதுமக்களுக்கு என்ன தெரியும், பொதுமக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அந்த வகையில பாக்கும்போது சீமான் சொல்றது கரெக்டா. சீமான் அவர்கள் வந்து அயோத்தி சாமியாரோட தலையெட்டு வரவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதை பத்திரம் கரெக்ட் தான். சீமான் அவருக்கு கருத்து சொல்லியிருக்காரு. சீமான் நல்ல மனுஷன் தான், அந்த வேகத்துல சொல்லிட்டாரு அவரு. தமிழக அமைச்சர் சொல்றாருன்னா அது அவருக்கு போக வந்திருக்கு. அவருக்கு சாமியாருக்கு நேரம் தெரியல, அவன் தலையே எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு சாதாரண ஒரு சாமியார் பேருக்கு இருக்க திமுறை பத்தியிலா நாட்டு முதல்வர் மயன் தலையை எடுக்கிறதுக்கு அவன் அவ்வளவு தைரியமா 10 கோடி ரூபா ஒரு சாமியார் பெயர் தரேன்னு சொல்லி சொன்னா அவங்கிட்ட எவ்வளவு சொத்து மடிப்பு இருக்கும்? அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க, அவனை ரைடு பண்ணணுங்க. சாமியார்களா ரவுடிங்களா மாறிட்டாங்க, அதான் திருத்தல முடியுது. சாமியார் வந்து 10 கோடி ரூபா நிதி இது பண்ணி ஒராளை காலி பண்ண நினைக்கிறாருன்னா அவர் என்னவா இருக்காரு? அவரு இவ்வளவு பகிரங்கமா தலையை வெட்டி கொண்டு வாங்க 10 கோடி தரேன்றாருனாங்க, உண்மையிலே பெரிய சாமியார் தான். உதயநிதி சொல்றதே வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. அது வந்து அவர் சொன்ன அந்த இது சனாதன சொன்ன. ஆனா உண்மை என்னன்னா அவங்க அந்த நம்ம முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறோம், அதுல பல விஷயம் பின்னோக்கி தான் கொண்டு போகணும். அயோத்தி சாமியார் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினோட தலைக்கு வந்து 10 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. சனாதனத்தை பத்தி பேசினால அதை பத்தி உங்களோட பார்வை? அது தப்புங்க. அது ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக பேசினாலும் அந்த மாதிரி சட்டப்படி தப்பு. உதயநிதி வந்து சொன்னது சனாதனத்தை வந்து அந்த அது ஒழிப்பேன்னு சொன்னாருல்ல. சனாதனம்ன்றது ஒரு புத்து இல்லையா? அப்படி சொன்னா என்ன வரும்? இந்து மதம் ஞாபகம். அப்ப அதை ஒழிப்பேன்னா என்ன அர்த்தம்? இந்து மதம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் ஒரு ரவுடி சாமியார், அவன் அப்படிதான் சொல்லுவான். அவருக்கு அறிவு அவ்வளவுதான். ஒரு தலை எடுக்கிறது 10 கோடி அவசியம் கிடையாது. தப்பான வார்த்தை இதுக்கு எது 100 கோடி 10 கோடிலாம் அவசியமே கிடையாதுங்க. எது சொல்லு பார்க்கலாம். அப்படின்னா ரவுடி தான் அம்மா சொல்லுவாங்க. இவங்களாம் அந்த மாதிரி அரசியல்களெல்லாம் சொல்ல விட தப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைக்கு 10 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு இந்த சனாதனத்தை பேசுனால அயோத்தி சாமியார் அவர்கள். அதை பத்தின உங்களோட பார்வை? தமிழ்நாட்டில் வந்துங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வந்து கிடையாதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சனாதனன்றது இந்து மதம்ன்றாங்க, இந்து மதங்கிறது சம்மந்தம் கிடையாது. அவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்றது சனாதனத்த அதில் இருக்கிற அந்த சில விஷயங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இவர் வந்து சனாதனத்தை தான் ஒழிக்கணும்ட்டு அவர் சொன்னார், தப்பாக சொல்ல இவர். அதனால் வந்து சாமியார் சொல்கிறது வந்து அது தப்பான கருத்து, என்னுடைய கருத்து சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலினோட தலைக்கு 10 கோடி ரூபாய்னு அயோத்தி சாமியார் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட பார்வை? அவங்க 10 கோடி ரூபா சொல்லியிருக்காங்களா? இது வந்து இது தேவையே இல்லை. ஒரு ஆளை ரொம்ப பெருசாக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். அது பொதுவாக வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து புண்படுத்தக்கூடாது. அதுவும் அந்த அரசியல் சாசன சட்டத்தில் இவங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அமைச்சரை பொறுப்பேற்றிருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துகிற அந்த பேச்சுக்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. சாமியார்ன்றவங்க ஒரு மதிக்கத்தகுந்த மனிதர்கள், இது மாதிரி ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திருக்க கூடாது. இல்லை, அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஒரு அவங்களோட கருத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவர் தலையை வெட்டணும் காலை வெட்டணும் அதெல்லாம் வந்து தவறு.
அதில் வந்து அரசியலில் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது வேறு விஷயம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிக்கைலாம் விடுறது வந்து பிஜேபி சைடில் ரொம்ப மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அதுக்கு எதிர இருக்க கூடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு வல்கரான ஒரு விஷயம் பேசுறது வந்து அது அது ஒரு மூத்த தலைவருக்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உதயநிதியை வந்து தலையை அவர் கொண்டதில்லை. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சிங்கத்தை வந்து யாராலும் அசைக்க முடியாது. அந்த தமிழ்நாட்டு சிங்கத்தை வந்து நாடி நரம்பு துடிப்பு தமிழக ரத்தம் என்னான்னு வந்து தெரியாத அவர் வந்து சொல்லிட்டார். இதுக்கு குற்றம் என்னன்னாக்கா அவருடைய தலையை தான் செய்வணும். தமிழ்நாட்டு ஜனமே சேர்ந்தால் தமிழர்களுடைய உணர்வு என்னான்றது தெரியாத அவர் பேசுறார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் தலை போவாது, அங்கே தான் அவர் தலை போவோம். சீமான் நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா சாமியார் தலையை வெட்டி கொண்டவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நியாயமான விஷயம், தப்பு இல்லையா? அவர் சொன்னது கரெக்டு தானே. நீங்க 10 கோடி, நாங்க 100 கோடி. சீமான் சொன்னது தான் கரெக்ட். கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாவோம். அந்த மாதிரி நீங்க என்ன பொதுமக்களுக்கு என்ன தெரியுங்கன்னா அதே ரியாக்ஷன் பொதுமக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அந்த வகையில் பார்க்கும்போது சீமான் சொல்றது கரெக்டாக தான். இப்போ சீமான் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சந்தர்ப்பவாதி, ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. அவர் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. சீமான பத்தி இதுல இழுக்காதியா? இந்த சாமியாருக்கும் இவருக்கும் தான் சம்பந்தம். சீமான பத்தி இழுக்கூடாது. சீமான ஏதோ அவரோட பேசுறாரு பாவம். அவரும் வந்துடுறாரு, நாட்டுல வந்துடணும், ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லி பாவம் நினைச்சிட்டு இருக்காரு. உதயநிதி தலைக்கு இவர் ஒன்னும் ஆதாரம் ஒன்னும் சொல்ல வேணாம். இவருக்கு இருக்காங்க அவங்க அவங்க கட்சிக்காரவங்க, அவங்க இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க. இவரு சீமான் சொல்லித்தானே இப்ப இது முடிவு பண்ண போறாங்க. இப்ப சீமான் அவர்கள் வந்து உதயநிதிக்கு ஆதரவா 100 கோடி ரூபாய் தரேன், அந்த அயோத்தி சாமியாரோட தலையை வெட்டி எடுத்துட்டு வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 200 கோடி கூட கொடுக்கலாம் அவர் தலையை எடுத்துக்கிறதுக்கு. உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறது தகுதியே கிடையாது. சீமான் நல்ல மனுஷன் தான், அந்த வேகத்துல சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவருக்கு பாதிப்பேர் கோபம் வந்துருக்கு. அவருக்கு சீமான் அவர்கள் வந்து சாமியாரோட தலையை கொண்டு வரதுக்கு 100 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமா ஒரு கருத்துனா அந்த கருத்தை பத்தி நீ பேசலாம், ஆனா அந்த அதிகாரமா வந்து ஒரு தலையை கொண்டு வரவனுக்கு 10 கோடி ரூபாய்னு சொல்லி சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அப்படின்ற மாதிரி. சும்மா வாய்க்கு தான் இதெல்லாம். யார் யாரும் அவர் இவன் இவர் 10 கோடி கொடுக்க போறாரா, இல்ல சாமியார்ட்ட 10 கோடி இருக்குமான்னு கேட்டாரு. கரெக்டா இருக்குமா? கரெக்ட் கரெக்ட். சீமான் தரலாம், சாமியார் 10 தராரு, அவன் 100 தரன்றான். கரெக்டு தான். அவ்வளவு பணம் இருக்கா சீமான்? சீமான் அவர்கள் வந்து அயோத்தி சாமியாரோட தலையை எடுத்து வரவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கருத்து முதலா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி வந்து அதிகாரம் பண்ற லெவல்ல வந்து இருக்கக்கூடாது, அநியாயம் பண்ற லெவல்ல வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் உங்களோட பார்வை உதயநிதி கருத்துக்கு நான் வந்து அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அவர் வந்து அவாய்ட் பண்ணணும். மற்றபடி யாரும் வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறது நான் விரும்பல. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த அயோத்தி சாமியாரோட தலையை கொண்டு வரவங்களுக்கு 100 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் உங்களோட பார்வை. அது பேச்சுக்கு சொல்லலாம், அது நடைமுறை வராது. அதாவது உதயநிதி என்பதனா இதுக்கு உதயநிதிக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு. இவர் முதல்ல என்ன வெங்காயத்துக்கு முன்பதான் முதல்ல சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் பெரியாருடைய பற்றான்னு எப்படி சொன்னாரு? பின்ன எதுக்கு முன்பதான் போய் திருப்பி திருநூறு விட்டு போய் கிடக்கிறாரு? இவருக்கு முதல்ல ஸ்டெடி இருக்குதா மைண்டு? அதான் முதலே சொன்னா பாத்தீங்க, கூமட்டைக்கு கூமட்டை அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கும் சொன்னு பர்ணானது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த மக்களை வந்து பந்தாடுறதுக்கும் செய்யற கூமட்டைகள் பண்ணிட்டு இருக்கிற வேலையும் சொல்லிட்டு பாரு. ஒரே வார்த்தை இவன் பெரிய அறிவியல் நான் நினைச்சிருந்தா அப்புறம் பேசுறதுக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா சீமான் அவர்கள் வந்து கருத்து முதலா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்லாம் சொல்லி சொல்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அதுக்கு பதிலா வந்து சாமியாரோட தலையை வெட்டி கொண்டு வரவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்களோட பார்வை. அதுவும் தவறுதான். உங்களுடைய கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களும் ஒத்து போகலன்றதுக்காக இது மாதிரி ஒரு வார்த்தைகளில் பிரயோகப்படுத்தவே கூடாது. சீமான் வந்து அவர் சொல்றது ரைட்டு. ஒரு நேரத்துல இப்படியும் பேசுறாரு, அப்படியும் பேசுறாரு. அந்த சாமியாரோட தலையை வெட்டி கொண்டவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தின உங்களோட பார்வை. கருத்து வந்து கருத்துனா கருத்தாவே இருக்கணும். வாய் தகராறுனா வாய் தகராறா தான் இருக்கணும். அது வந்து கை தகராறா மாறக்கூடாது. அதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா சீமான் அவர்கள் வந்து அயோத்தி சாமியாரோட தலையை எடுத்து வரவங்களுக்கு 100 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தின உங்களோட பார்வை. கரெக்ட் தான். சீமான் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. யாருனாலும் பேசலாமா? நாடு சுதந்திர நாடு தானே, யாருனாலும் என்னனாலும் பேசலாமா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.